வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம ஒரு டிஎன் 41. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிளான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான், இன்னொன்று வந்து ப்ரீமியம் பிளான். பேசிக் பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் 1750 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாய் இன்கம் வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோ வந்து பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா 10 வீடியோ பார்க்கணும். ஒரு வீடியோவோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம் போனஸ் இன்கம், அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும், இல்லைனா இல்லை. 10% இன்ட்ரோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் இன்ட்ரோ இன்கம் வந்து கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து பேசிக் பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் சில்வர் மூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கம்பல்சரி 5 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். பேசிக் பிரான்ஸில் வந்து கம்பல்சரி 5 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த 5 ரெஃபரன்ஸில் மினிமம் 3 பேராவது நல்லா ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு கீழே வந்து டீம் க்ரோத் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்வர் அப்கிரேட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற அப்கிரேட் ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு சில்வருக்கு அப்கிரேட் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் சில்வருக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மாதம் எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறதால நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வருக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க, மாதம் உங்களுக்கு வந்து 10000 ரூபாய் இன்கம் வரும், சரிங்களா? டெய்லி அதே 10 வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வீடியோட இன்கம் எவ்வளோவா இருக்கும்? 20 ரூபாயே இருக்கும். பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா, சில்வர் வந்தால் ஒரு வீடியோக்கு 20 ரூபா, சரிங்களா? டீம் போனஸ் இன்கம் 4000 ரூபாய்க்கு மேலே வரும். 10% ஆஃப் இன்ட்ரோ இன்கம் அன்லிமிட்டடாக கிடைக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் சில்வர் மூவ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி 5 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கணும். அந்த 5 பேர்த்தில் 3 பேராவது மினிமம் நல்லா ஒர்க் பண்ணணும். இந்த 3 பேர்த்துக்கு கீழே டீம் க்ரோத் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் சில்வர்லேருந்து கோல்டு பிளான்க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக் பிளான் ப்ரைம் பிளானில் வந்து ரெண்டில் ஏதோ ஒன்றில் வந்து 15 பேர்த்த கம்பல்சரி ரெஃபர் பண்ணியிருக்கணும். இந்த 15 பேர்த்த ஒரு 10 பேராவது ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு இல்லை டீம் க்ரோத் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னா மாதம் 25000 ரூபாய்க்கு மேலே வரும். டெய்லி 10 வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோட இன்கம் எவ்வளோவா இருக்கும்? 45 ரூபாயே இருக்கும். அதாவது பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா, சில்வர் அப்கிரேட் ஆனீங்கன்னா 20 ரூபா, கோல்டு அப்கிரேட் ஆனீங்கன்னா ஒரு வீடியோக்கு 45 ரூபா வரும். உங்களுக்கு டீம் போனஸ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு மேலே வரும். 10% ஆஃப் இன்ட்ரோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வரும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பிளானில் பிரான்ஸ் பார்த்தோம், சில்வர் பார்த்தோம், கோல்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீமியம் பிளான் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளானுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. ரெஃபர் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் 6000 ரூபீஸ் கொடுத்து தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் 6000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே சேலரி வரும். டெய்லி 10 வீடியோ பார்ப்பீங்க. ஒரு வீடியோவோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. டீம் போனஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே வரும். 10% ஆஃப் இன்ட்ரோ இன்கம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது பொறுத்து, உங்களுக்கு கீழே எவ்வளோ நீங்கள் டீம் கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 10% ஆஃப் இன்கம் தருவாங்க. இதில் வந்து நீங்கள் 6000 ரூபாய் கொடுத்து தான் ஜாயின் பண்ணணும். 6000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணால் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் இருந்து, ப்ரீமியம் பிளான் சில்வரில் இருந்து டைமண்டுக்கு மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரீமியம் சில்வர் பிளானில் வந்து 10 ரெஃபரன்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் 10 ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் பிளானுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் டைமண்ட் பிளானுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 13500 ரூபாய்க்கு மேலே இன்கம் வரும். டெய்லி 10 வீடியோ பார்ப்பீங்க. ஒரு வீடியோவோட இன்கம் எவ்வளோ? 45 ரூபாய் வரும். டீம் போனஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேலே வரும். 10% ஆஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட், பேசிக் பிரான்ஸில் வந்து நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து 1% கிட்டேருந்து 600 ரூபாய் கிடைக்கும். அதிலிருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில்வருக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா 1%லேருந்து உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். அவங்க கோல்டுக்கு அப்கிரேட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா 1%கிட்டேருந்து 100 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கீழே எத்தனை பேர் அப்கிரேட் ஆகியிருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து 100 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும்.
அதே மாதிரி ப்ரீமியமில் இருக்கவங்க வந்து டைமண்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். பார்க்கக்கூடிய இன்கம்லாம் நம்மளுக்கு எப்போ ஆட் ஆகும், எப்படி ஆட் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் ஆட் ஆயிரும். இன்றைக்கி வீடியோ பார்த்தா நாளைக்கு உங்கள் வேலெட்டில் அதுக்கான இன்கம் ஆட் ஆயிரும். ரெஃபரன்ஸ் இன்கம் எப்படி ஆட் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே உங்களோட நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இன்கம் ஆட் ஆயிரும். அதே மாதிரி தான் அப்கிரேட் போனஸும் உடனே நான் ஒர்க்கிங் வேலெட்டில் ஆட் ஆயிரும். 10% ஆஃப் இன்ட்ரோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன் டைம் ஆட் ஆகும். நான் ஒர்க்கிங் வேலெட்டில் டெய்லி ஒரு டைம் வந்து ஆட் ஆகும். போனஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வித்ட்ரால் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் ஆட் ஆகும். இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. பிஓவோட இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்கில் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். அந்த 600 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் வேலெட்டில் ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 600 ரூபாய் வந்துச்சுனால நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு 6000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்பிஓ வந்து என்ன ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12 மந்த்ஸில் 60000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்கம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்காது. 12 மந்த்ஸில் கம்பல்சரி நீங்கள் 60000 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாங்க சரிங்களா. பேசிக் பிளானோட கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு அப்கிரேட் ஆகிருக்கீங்க. 5 ரெஃபரன்ஸ் கொடுத்து கம்பல்சரி 5 ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அப்கிரேட் ஆக முடியும். அந்த 5 ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்கம் வித்ட்ரால் பண்ண முடியும். எந்த இன்கம் வித்ட்ரால் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, வீடியோ வேலெட்டில் இருக்கக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ரெஃபரன்ஸ் கம்பல்சரி கொடுத்துருந்தா தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் கோல்டுக்கும் சரிங்களா. ப்ரீமியமில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சில்வரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிப்பாங்க. அந்த அப்கிரேட் ஆனவங்க எப்போ இன்கம் வித்ட்ரால் பண்ண முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 10 ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்கம்மை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுதான் எஸ்பிஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்காமல் யாரும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ வந்து என்னை ஏமாத்திருச்சு, எஸ்பிஓ வந்து ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த கண்டிஷனை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள்.